வணக்கம். இப்போ பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா, மன அழுத்தத்துக்கும் செரிமானத்துக்கும் உள்ள தொடர்பு, இல்லை அதனால் இதை எவ்வளோ அஃபெக்ட் ஆகும், மன அழுத்தத்தினால செரிமானம் பாதிப்படையுமா, ஸ்ட்ரெஸ் அண்ட் டைஜஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னால் வீடியோக்களை பார்த்துருப்போம், டைஜஷனை பற்றி, அல்சரை பற்றி இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மன அழுத்தங்கிறது டிப்ரெஷன், அதாவது மனச்சோர்வு அப்படி மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்சைட்டி, பதட்டம், பயம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இதெல்லாம் சேர்ந்தது, இல்லை உடல் சோர்வு, இல்லை உடல் வலிமை இல்லாமல் இருக்குது, எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் அது வித்தியாசமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் தூங்காமல் இருக்கிறது சிலருக்கு மன அழுத்தமாக இருக்கலாம். ஸோ இல்லை ட்ராவல் பண்ணுறது, வெளியூருக்கு போகணும் அப்படின்னாவே சிலருக்கு வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியலாம். வேலைக்கு போகிறதே சிலருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியலாம். ஸோ இது வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இதனால் நமக்கு என்ன உடல் ரீதியாக கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். பட் இது வந்து செரிமானத்தை ஏதாவது டைஜஷனை அதை அஃபெக்ட் பண்ணுமா, முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக், அந்த குடல் உறுப்பு, குடல் மற்றும் மலக்குடல் எல்லாம், வயிறு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ட் பை தி பிரெயின். நம்ம மூளை தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மூளையில் தான் மனசு இருக்குது. மனசு இங்கே இல்லைங்கிறத மூளையில் தான் இருக்குது. இந்த மனசு வந்து மூளையை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அதனால் என்னெல்லாம் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து டைஜஷன், அதாவது வயிறு, உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து வர்ற என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டத்தோட என்ன கனெக்ஷன். ரெண்டாவது, அதுக்கு ரத்த சப்ளை, ரத்தம் குடலுக்குலாம் ரத்தம் வரணும்னா அதுவுமே கண்ட்ரோல்ட் பை தி நம்மளுடைய மூல நரம்புகள் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி அதோட அசைவுகள், டைஜஸ்டர் மூமெண்ட்ஸ், அதாவது ஒரு சாப்பிட்டோம்னா அதை அரைக்கிறது, இல்லை மற்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கும் மூளை தான் அதுக்கு முக்கியமான, அதுலேருந்து வர நரம்புகள் தான் முக்கியம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்டு, ரத்தம், எல்லாத்தையுமே இந்த வேகஸ்லாம் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து. இது தவிர என்சைம்ஸ், நொதிகள், அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம்ஸ், இது எல்லாமே சுரக்கிறதுக்கும் இந்த மூளையிலேருந்து வர நரம்புகள் தான், என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மூளை நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, அது வந்து மூளையோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது. ஸோ மனசு அது இதாகும்போது கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தால் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பசியே இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஓவராக பசிக்கலாம், டென்ஷனாக ஓவராக சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். அதாவது மன அழுத்தம், டிப்ரெஷன் இருக்கிறவங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட்ற மாதிரி தெரியும். ஆன்சைட்டி, பதட்டம் அப்படி இருக்கிறவங்க கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் டிப்ரெஷனில் மன அழுத்தத்தில் வெயிட் போடும், ஆன்சைட்டியில் கொஞ்சம் வெயிட். இப்போ இதில் வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்குது, முன்ன பண்ண மாறி இருக்கலாம். ஸோ பசியே இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஓவர் பசி இருக்கலாம், இல்லை சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு எப்போ திம்முன்னு இருந்த மாதிரி இருக்கலாம், இல்லை வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷன் கொடுக்கலாம். ஏன்னா நரம்புகள் சரியாக இல்லாதனால, அந்த மூமெண்ட்ஸ் இல்லாததுனால இது உங்களுக்கு எப்பவும் இதாக இருக்கலாம். அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் முன்னாடி பார்த்துருப்போம், ஆசிட் ரிஃப்ளெக்ஸில் வந்து உணவுகளையும் வயிறு சேர இடத்துல உள்ள ஸ்பிங்டர் லூஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. மூளை தான் அந்த வேகஸ்னா மூலமாக அந்த ஸ்பிங்டரை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது. ஸோ அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அது லூஸ் ஆகிடும், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மேலே வரலாம். இது தவிர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது கார்டிசால், அதாவது ஸ்டீராய்டு ஹார்மோன் சொல்லுவோம், இது வந்து உடம்புல பயங்கரமாக சுரக்கும். இது வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிம்பாங்க, அதாவது யார் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி முதல்ல வந்து இந்த கார்டிசால்ங்கிற ஹார்மோன் முதல்ல சுரக்கும். இதோட இது பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கார்டிசால் என்ன பண்ணுன்னா முதல்ல வந்து பயங்கரமாக பசியை தூண்டும், சுகர் சாப்பிடணும், கார்போஹைட்ரேட், சர்க்கரை நிறைய சாப்பிடணுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பசியை தூண்டும். ஸோ நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிட்றதுனால போயிட்டு போகலாம், இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த கார்டிசால் என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல இருக்கிற ப்ரோட்டீன், சேர்த்து வச்சுக்க ப்ரோட்டீன் எல்லாம் சுகராக மாற்றும், கார்போஹைட்ரேட்டாக மாற்றும். ஸோ அதனால் என்ன ஆகும், நிறையாவும் சாப்பிட்றாங்க ப்ளஸ் ப்ரோட்டீன் மற்ற பொருட்கள்லேருந்தும் சுகர் வருது. ஸோ அதனால் என்ன, உடம்புல இன்சுலின் நிறைய சுரக்கும், நிறைய இன்சுலின் சுரந்தாலே இன்சுலின் வந்து ஒரு அதனாலே வெயிட் போடும் ஒன்று. ரெண்டாவது, நிறைய இன்சுலின் சுரக்க சுரக்க சுகரும் ஜாஸ்தியாக இருக்குது, இன்சுலின் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன ஆகும், முதல்ல வந்து சரியான ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும், அதாவது இப்போ டயபெட்டிஸ்லாம் இருந்ததுன்னா சுகர் கண்ட்ரோலுக்கே வராது. ப்ளஸ் இது தவிர நிறைய
ஸ்வீட் டூத், அதாவது நிறைய சாப்பிடணும், இனிப்பாக சாப்பிடுங்கிற இதையும் இது தூண்டிவிடும். ஸோ இதெல்லாம் தான் மெயின். இது தவிர உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வரலாம். இப்போ குடல் அசைவு சரியாக இல்லாததுனால என்ன ஆகும், கேஸ் வெளியே போகாது, வயிறு திம்முன்னு இருக்கலாம், இல்லை என்ன சொல்கிறது மலச்சிக்கல் சரியாக மூமெண்ட் இல்லாததால் மலச்சிக்கல் வரலாம். இது தவிர இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இந்த க்ரான்ஸ் டிசீஸ் தவிர ஐபிஎஸ் இன்ஃப்ளமேட்டரி சொல்கிற ஐபிஎஸ் அந்த மாதிரி வியாதிகளும் இதனால் ரொம்ப இது எல்லாமே டைரெக்டாக மனது சம்மந்தம் போடுறது. இன்ஃப்ளமேட்டரி டிசீஸாக இருக்கட்டும், இல்லை இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி இதுவும் மனசோட சம்மந்தப்பட்டது. இது தவிர சிலருக்கு இதனால் என்ன ஆகுதுன்னா மலச்சிகள் சொன்னால் சிலருக்கு இதனால் கூட பதட்டத்தில் நிறைய லூஸ் மோஷனும் போகலாம். இதெல்லாம் முக்கியம். கொஞ்சம் சாப்பிட்டாலும் அவ்வளோத்தையும் உடம்பு நிறைய இது பண்ணுறனால உடல் பருமன் எதுவும் இந்த உணவு சரியான செரிமானம் இல்லாததுனால எல்லாம் நடக்கலாம். கொலஸ்ட்ரால் இதனால் ஏறலாம், அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் இதனால் ஏறலாம். ஸோ அதனால் மன அழுத்தத்திற்கும் மன அழுத்தங்கிறது ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டாக அதில் வந்து எல்லாம் மன சோர்வாக இருக்கலாம், மன அழுத்தமாக இருக்கலாம், பதட்டமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வயிறு மற்றும் குடல் பகுதியை கண்டிப்பாக பாதிக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுவும் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எதுவுமே சொல்லுது மன அழுத்தம் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் முதல்ல எக்ஸசைஸ் நடைப்பயிற்சி நம்ம எக்ஸசைஸ் நல்லா பண்ணலாம், யோகா மெடிடேஷன் அதுமாதிரிலாம் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கவுன்சிலர் அவங்க கவுன்சிலிங் போய் அவங்கள்ட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவையாங்கிறத மருத்துவர் ஆலோசனை பெற்று மன அழுத்தத்தை மனசோர்வை அதுமாரி பார்த்து உடல் உறுப்புகளை கவனிச்சுக்கணும்.